இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த நன்னாளிலே ஒரு அற்புதமான இந்த மாதிரியான ஒரு தொன்மையான இடத்திற்கு வருகை தந்திருக்கிற ஒரு முயற்சியை எடுத்தவர்கள் இதுல வந்து பாதி பேருக்கு மேல பக்கத்து வீட்டுல ஒரு விசேஷங்க, எதிர் வீட்டுக்காரங்க அங்க மொட்டடிக்கிறாங்க, இந்த காது குத்தல், இந்த மாதிரியான சில விசேஷங்களும், அதுதான் சாமியை பார்த்துட்டு அப்புறம் என்னையா வேணும் அப்படின்ற சூழலிலும் பாதி பேர் கிளம்பி விட்ட சூழலில் அருமையாக இந்த நிகழ்வுக்கு வருகை தர வேண்டும் என்கிற முனைப்பை முன்னெடுத்திருக்கிற வருகை தந்திருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி அறிதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சிக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்கிற சிந்தையோடு இந்த நிகழ்வுக்கு இரண்டாவது முறையாக நம்முடைய வந்தவாசி நகரத்தில் இருந்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் ரிஷி அண்ணன், இந்த கலா சவுண்ட் சர்வீஸ் நம்முடைய வணக்கத்திற்குரிய அண்ணன் செல்வராஜ் அவர்கள், எல்லாவற்றிற்கும் எல்லா இடங்களிலும் ஓடி போய் வேலை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய அண்ணன் பாஸ்கரன் அவர்கள், அப்புறம் இந்த ஆசிரியர் பணியில் இருந்து கூட இப்பொழுது நான் சுத்தமான மலாட்டையை தயார் பண்ணி மலாட்டை எண்ணெயை தயார் பண்ணி தந்து கொண்டிருக்கிறேன் என்ற ஆயில் வாடி ஆயில் தயாரிப்பாளர் சகோதரர் சுந்தரதாஸ் உள்ளிட்ட நான்கு பேர் கடுமையான ஒரு முயற்சியினை எடுத்திருக்கிறார்கள். உள்ளபடியாகவே ஒரு பெரிய பாராட்டுதலுக்குரிய முயற்சி, அவர்களுடைய முயற்சிக்கு உற்ற துணையாக நானும் நீங்கள் இந்த எங்கெல்லாம் இப்படிப்பட்ட தொன்மை தடயங்களை பராமரிக்கிறீர்கள், பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை சொல்லுகிறீர்களோ அங்கெல்லாம் நானும் வருகை தருவேன் என்கிற ஒரு முனைப்போடு சர்வ ஜனாலய பரிபாலகராக இந்த அற்புதமான தளத்திற்கும் வருகை தந்து இது தன்னுடைய அறப்பணியினை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற வணக்கத்திற்கும் போற்றுவதற்கும் இடையே சுஸ்தி ஸ்ரீ லட்சுமி சேன பட்டாரக இளையவர் பாதங்களை வணங்கி வருகை தந்திருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் வணக்கங்களை சொல்லி, காலம் தாமதித்துக் கொண்டிருக்கிறது என்ற காரணத்தினாலே நான் இந்த இடத்திற்கு ஒரு 1.5 மாதங்களுக்கு முன்னால் வந்திருக்கிறேன். அப்போதான் இப்ப இந்த இடத்துல காலே வைக்க முடியாத அளவுல தான் இருந்தது. இப்ப மாதிரி ஒரு எளிமையான அளவிலே இல்லை, முழுக்க முழுக்க ஒரு ஓடாத கூவம் நதிக்கரை மாதிரியான ஒரு இடமாகத்தான் அது. அப்படி தாண்டி தாண்டிதான் போக வேண்டிய ஒரு இடத்துல இருந்தது. நேற்றைக்கெல்லாம் இவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கறது நான் முன்னாடி வந்ததுனால அதை பார்த்து புரிஞ்சு கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் செலவு போய் இந்த பணத்துக்கெல்லாம் என்ன பண்ணீங்க ரிஷி? அதாவது மத்தியில எல்லாரும் மத்தியிலும் கூட சொல்லிடலாமே, ரைட்? இல்ல உண்மையிலேயே பெரிய விஷயமா இருக்கு, இதெல்லாம் இவ்வளவு செலவு பண்ணது, இதெல்லாம் பார்க்கக்கூடிய நிலைமையில இல்ல. இது ஒரு 4 பேர் இணைஞ்சு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உள்ளபடியாக தமிழ்நாட்டுல வந்து இப்படி வந்து ஒரு 60க்கும் கூடுதலான அருகத்திருமணிகள் இருக்கு. அப்போ அந்த 60க்கும் கூடுதலான அருகத்திருமணிகள் இருக்கக்கூடிய சகோதரர் வணக்கம், அவர் தான் நான் போன தடவை வரும்போது வந்திருந்தாரு. அவர் ஒரு இஸ்லாமியர், லுங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இல்ல, பேரும் நூருல் பாஷா. நூருல் பாஷா தானே நீங்க, நூத்துல ஒரு பாஷா, அருமையான பேர். அவரு வந்துதான் இந்த இடத்த காட்டினார், இந்த நூருல் பாஷா. அப்ப நம்ம இந்த இடத்த பாக்குற மாதிரி இந்த மாதிரி பல இடங்கள்ல அருகத்திருமணிகள் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப நிறைய ஒவ்வொரு மாவட்டத்திலும், தமிழ்நாட்டில் 38 வருவாய் மாவட்டங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்ப ஏதோ ஒரு ஆரணி செய்யாறு அதெல்லாம் கூட பிரிய போதுன்னு ஒரு 5 மாவட்டங்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு 43 வருவாய் மாவட்டங்கள்ல அந்த நீலகிரி மாவட்டத்தை தவிர்த்து எல்லா மாவட்டங்களிலும் அங்க மட்டும்தான் இல்லைன்னு நினைக்கிறேன், அங்க இருக்கா இல்லையாங்கிறது முழுசா தெரியல. மற்றபடி நம்ம போயிருக்கிற அத்தனை மாவட்டங்கள்லயும் இருக்கு. அதுல வந்து ஒரு மாவட்டத்துக்கு குறைஞ்சது ஒரு 2 அருகத்திருமணிகளாவது இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப பராமரிப்பு இல்லாத பாதுகாக்கப்படாத, இப்ப இந்த இடம் கூட பராமரிக்கப்படுறதுன்னா இப்போ இந்த இடத்துக்கு ஒரு இடத்தை கொடுத்தவர் முனிரத்ன நாயுடு, இந்த ஊரை சேர்ந்தவர், நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க. இந்த அகிலாண்டேஸ்வரி கலை அறிவியல் கல்லூரியினுடைய நிறுவனர் அவங்க, இந்த ஊர்ல எல்லாமே இந்த ஊரே அவங்களுக்கு தான் என்றாலும் கூட மனசு எல்லாருக்கும் அவ்வளவு தூரம் விசாலமா இருக்கும்னு சொல்லறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்படி ஒரு ஏன்னா சொத்து நிறைய இருக்கலாம், ஆனாலும் அதை தாண்டி இதை ஒரு சுத்தப்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த குடும்பத்தினுடைய மூத்த அங்கத்தினராக இருந்தவர் முனிரத்ன நாயுடு, இப்போ அவங்க சகோதரர் இளையவர் இருக்காங்க, அப்போ அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, மருமகள், அவங்க எல்லாம் கூட வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்டவர்களை உள்ளபடியாக கௌரவிக்கணும். ஒன்னு இடம் கொடுத்துருக்காங்க, அப்ப அதுக்கு ஒரு ஷெல்டர் கட்டுறதுக்கு கூட துணையா இருந்திருக்காங்க. அப்ப அந்த ஷெல்டர் கட்டுறதுக்கும் எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி அப்படி அம்மா வணக்கம். சரி, ரைட், நான் பார்க்காமலே ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப உங்களுக்கு ரொம்ப சிறப்பா நீங்க என்னமா முன்னிறுத்தணும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்.
எனக்கு ஒரு அம்மா சகுந்தலான்னு ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மா இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஐயா மாதிரி அப்படி சொல்லும் போது ஏன்னா ஒருத்தவங்களுக்கு எதிரில உயர்வா சொல்றதுங்கிறது வேற. அவர் அப்படி நீங்க ரொம்ப திறமையானவருங்க வல்லவருங்க நல்லவருங்க அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லலாம். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனவனே அவங்க நான் லூசு ஏற வரமா அதெல்லாம் சும்மா அவன் எதிர்ப்பு அப்படி சொல்ல வேண்டியிருந்தது என்ன பண்ணி தொலைக்கிறது அப்படின்னு ஒரு இயல்பான நிலையில் நாம எல்லாருமே அப்ப ஏன்னா அந்த மாதிரியான ஒரு உலகத்தை வாழ்ந்துகிட்டு இருக்கும். இல்லாத போது ஒரு மனிதனை பற்றி உயர்வாக சொல்லுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமை. அந்த அத்தகைய ஒரு பெருமையோட அந்த அம்மா அவர் அருமையா சொன்னாங்க. அவர் வந்து எவ்வளவுதாங்க எவ்வளவு வாரி வழங்குற வாரி வல்லலுங்க அந்த ஊர்ல காலனி ஒரு வீடெல்லாம் இருந்த போது அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாரு வரிசையா ஒரு பட்டியலிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தானம் செல்வம்ங்கிறது வந்து நிறைய பேர்கள் இருக்கலாம். ஆனாலும் அந்த செல்வத்தை மற்றவர்களுக்கும் எளியவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது இவ்வளவு பேருக்கு இருக்கும் தெரியல. அந்த மாதிரியான ஒரு எண்ணம் கொண்ட உயர்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதனால பாராட்டக்கூடிய விஷயம். எல்லாத்துக்கும் மேல இந்த ஞாயிற்றுக்கிழமையில தவிர்த்துட்டு நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க அது உள்ளபடியாக மறுபடியும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஒட்டுமொத்தமான தமிழகத்திலே ஒரு 70-75 இடங்கள் இருக்கு. நிறைய இடங்கள்ல நிறைய பேர் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா ஒரு துணி துவைக்கக்கூடிய கல்லா திருப்பி போட்டிருப்பாங்க. அப்ப துணி துவைக்கிறதுக்கு லாயக்கான கல்லா தான் அருக திருமணிகள் பயன்பட்டுகிட்டு இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது சில இடங்கள்ல எப்படிங்கன்னா அதை வந்து நிறைய மழையே வரலன்னா அந்த சிற்பத்தை நாங்க கவுத்து போடுவோங்க, கவுத்து போட்டா மழை கண்டிப்பா வந்துருங்க அப்படி நிறைய ஊர்ல சொல்லி இருக்காங்க. அது ஒரு பக்கம். நான் ஒரு பக்கத்துல முதல் முறையா தஞ்சாவூர் மாவட்டத்துல உரத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போனேன். நிறைய ஊர்ல கவுத்து போட்டா மழை வருங்க மழை வருங்க அதனால கவுத்து போடுவோம் அப்படிம்பாங்க. சரியா அதெல்லாம் அவங்க கிட்ட ஒண்ணும் சொல்றதுக்கு வழி இல்ல. எளிமையான முறையில இது ஒரு தொன்மையான அருக திரும்பி நீங்க சமணம் சார்ந்தது நம்ம சொன்னாலும் ஓரளவுக்குதான் அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஒரு இடத்துல என்ன சொன்னாங்க அந்த ஊர்ல காவேரி ஆற்றங்கரையினுடைய நீர் வந்து அந்த ஊரிலுடைய ஒரு குளம் இருக்கு. அந்த குளம்ங்கிறது சாதாரணமா இப்ப நம்ம வந்தோம் அந்த வழியில இருக்கிற குளம் மாதிரி இல்ல, ஒரு 32-34 ஏக்கர் பரப்பளவுல இருக்கக்கூடிய குளம். அந்த குளம் காவேரியில ஒரு வெள்ளம் வரும்போது அந்த குளம் ரொம்பிடுது. இப்போ அப்ப அவங்க சொன்னாங்க அந்த உரத்தூர்ல இருக்கிறவங்க நிறைய வெள்ளம் வந்தா நாங்க கவுத்து போட்ட அந்த அருக திருமணிய நிமித்தி போட்டுருவோங்க அப்ப வெள்ளம் நின்று போயிடுங்க. இது வரிசையா நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னாங்க. அப்ப நம்ம இது வரைக்கும் மழை வரலனாதான் நம்ம அருகர்கள் உதவுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த போது முதல் முறையாக தஞ்சாவூர் மாவட்டத்துல உரத்தூர்ல சொன்னவங்க மழை அதிகமா வந்து வெள்ளம் வந்தாலும் கூட நிமித்தி போட்டால் மழை நின்று போயிடுங்கன்னு சொன்னாங்க. இப்ப மழை வரணும்னாலும் மழை நின்று போகணும்னாலும் இப்படி அருகர்கள் நிறைய இடங்கள்ல உதவிட்டு இருக்காங்க. சாமி நம்ம இவர் நமக்கு அருகர்கள் நமக்கு வழிபடும் தெய்வம் இருக்கோ இல்லையோ நிறைய பேர் துணி துவைக்கக்கூடிய அந்த சலவையாளர்களுக்கெல்லாம் கூட அவங்க வந்து உதவி இருக்காங்க. நம்ம அவர் கல்லுதான் அவருக்கு நம்ம நம்ம உடம்பே நாம உடம்புன்னு சமணம் சொல்லல அதனால அது அவங்க பண்றதை பத்தி தப்பில்ல. ஆனாலும் கூட இப்படி ஐயா வாங்க வணக்கம் சாரோட குட் நேம் ரொம்ப மகிழ்ச்சி. உங்க பேருங்க ஐயா? ரதீஷ்குமார். அருமை முதல்ல வந்தீங்க நினைக்கிறேன். ரதீஷ்குமாருக்கு நம்முடைய உளம் நிறைந்த மனம் நிறைந்த பாராட்டுகளை சொல்லணும். வணக்கத்திற்குரிய இளைய மடாதிபதிகள் இங்கே இந்த நிலத்தை தானம் அளித்து தொடர்ச்சியாக பராமரிப்பதற்கு அங்கே ஒரு வழிகாட்டி இந்த எந்திரங்களை எல்லாம் கொடுத்து நான் உடனடியா எப்படி இதெல்லாம் பண்ணிருக்காங்க ஆச்சரியமா இருந்தது அப்படின்னு நினைச்சேன். அந்த மாதிரியான ஒரு முயற்சி நீங்களும் உள்ளபடியாக அந்த முனியத்துல நாயுடு அவர்களுடைய சகோதரர்கள் அவங்க குடும்பத்தவர்கள் ஈரோடு வரும்போது வாழ்வாங்க வாழணும். இன்னும் பல கல்லூரிகளை கட்டி இந்த ஊருக்கு இன்னும் பல அறப்பணிகளை தொடர்ச்சியாக செய்யணும். இங்க வந்து இன்னும் ஒரு சின்ன பாதை ஏதாவது உள்ளூர் பஞ்சாயத்துல ஏதாவது ஒரு தீர்மானம் போட்டு வர்றதுக்கு ஒரு பாதை மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கெல்லாம் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். இப்பொழுது அவருடைய துணைவியாருக்கு ரிதீஷ்குமாருடைய துணைவியார் ஹேம திவ்யா அவர்களுக்கு நம்முடைய சகோதரி ஜான்சி ராணி சார்பை அணிவித்து பாராட்டுகிறார்கள். நீண்டு நெடிந்து வளமோடு வாழ்வாங்கு வாழ அவர்களை தமிழ் சமணம் வாழ்த்துகிறது. காலம் தாழ்த்த வேண்டாம், நம்ம ரொம்ப விருதுடன் முடிக்கணும். கொஞ்சம் பேர் ஆர்வத்தோடு வந்திருக்கிறது தொன்மை சமணம் அதெல்லாம் தாண்டி பழமையான பல தடயங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது இன்னும் நிறைய இடங்கள்ல நம்ம உருவாக்கணும். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு கீழே இந்த நிகழ்ச்சியில மணமக்கள் அறிமுகம் கூட பண்ணப்படும். அதுக்காகத்தாங்க வந்த நீங்கள் வேற சாமியாத அதாவது அதை கேடாது எட்டு ஒளி எட்டும்
அப்படி சும்மா சொல்ற விளையாட்டுக்கு. பட் அந்த சிந்தனையோடும் கூட நாம் சில பேர் வந்திருக்கிறோம், அதனால தப்பில்லை. ஏன்னா சும்மா ஏதாவது இப்ப நம்ம இயற்கையாகவே சாமினாலே என்ன ஏதாவது கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை, அப்பதான் அந்த சாமிகிட்ட வர முடியும். அவரே கொடுத்தாத சாமியா இருந்தா இதை விட மோசமான ஆசாமியா இருப்பார் போல இருக்குன்ற மாதிரி ஆயிடும். அதனாலதான் சும்மா வர வேண்டாமே, அதனால நம்ம ஏதாவது ஒரு ஒரு ஆப்ளிகேஷன். அப்ப இங்க வந்தா புண்ணியம் கிடைக்கும் சொன்னா பொய்யாயிடும், வந்தா எல்லாருக்கும் புண்ணியம் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நினப்பெல்லாம் வேற மாதிரி இருக்கு. சீக்கிரம் முடிங்க ஐயா, சாப்பாடு போடுங்க, வேற என்ன வர வரலான்னு இதேதான் பேச போறீங்க. நாங்களும் எத்தனை கூட்டத்துக்கு போயிருக்கோம், பூஜையை பார்த்தோம், முடிச்சிட்டோம், வேலையை முடிங்க, அந்த மாதிரி ஒரு பக்கம் சிந்தனை இருக்கும். அப்ப புண்ணியம்ங்கிறது எப்படி வந்து சேரும்? சார சேரது. அதனால புண்ணியம் கண்டிப்பா வரும்னு சொன்னா பொய் சொன்ன மாதிரி ஆயிடும். அதனால நம்ம கண்டிப்பா புண்ணியமோ பாவமோ கடவுளை கும்பறதுனால வரவே வராதுங்கிறதுதான் சமணம். நான் ஏடாவிடமா பேசுறதா எடுத்துக்க வேண்டாம், இயல்பை நான் அடிக்கடி பேசுறதுனால அதுதான். அதனாலதான் வந்து இன்னைக்கு இந்த மணமக்கள் அறிமுகம் அப்படிங்கறது ஒண்ணு சொல்லணும் அப்படிங்கறதுக்காக. சரி, அதுக்காக ஒரு யாராவது அந்த மாதிரியான நாட்டு சீட்டு கையில வச்சிருந்தா கொடுங்க, டக்கு டக்குன்னு வாசிச்சேன். அப்புறம் சுவாமிஜி அவங்களுடைய விஷயங்களை பேசுவாங்க, அப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். டைம் ஆயிட்டு, எனக்கு டைம் தெரியல, எனக்கு பசிக்காது. வழக்கம் 4:30 5 மணி கூட நாங்க அப்படியே இருப்போம். அதனால மத்தவங்களுடைய உணர்வுகளையும் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அதாவது இன்னைக்கு பழங்கள் சம்பந்தமான தகவல்கள் வச்சிருந்தா, குறிப்பா யாராவது பெண் வீட்டா இருந்தா ரொம்ப மகிழ்ச்சி, இருந்தா சொல்லுங்க. இல்ல அவங்க கொடுத்தாங்கன்னா படிச்சிடலாம், வாசிக்கலாம். ஒரு அறிமுகத்துக்காக அதை வச்சிருக்காங்க. சரத்குமார், டி சரத்குமார், அப்பா பேரு தேவதாஸ், அம்மா ஜெயந்தி, கடக லக்னம், கன்னி ராசி, உத்தர நட்சத்திரம், மூன்றாம் பாதம், சுக்ல பக்ஷம் தசமி திதி, அப்புறம் வஜ்ரம் தைதுளம், ஞாயிற்றுக்கிழமை, எப்ப பிறந்திருக்காரு? 1993 வருஷம் மே மாசம் 30 காலையில 9:30 பிறந்திருக்கார். ஏன்னா இதுல உங்க போன் நம்பர் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுத்து பயோடேட்டா கொடுங்க. நீங்க வந்ததுக்கும் ஏன்னா இதுல நீங்க மத்த இந்த கட்டம் எல்லாம் என்னால அனுப்பிச்சு விடுங்கம்மா. சீக்கிரம் எல்லாமே இந்த அருகர் கண்டிப்பா நல்ல ஒரு மருமகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒரே ஒரு சிரமமான செய்தி, சமணர்கள் தாண்டி இந்த ஊர் மக்களும் இருக்காங்க, இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே ஆளுங்க தான். அதனால தப்பில பேசுறதுக்கு 35 வயதை கடந்து கிட்டத்தட்ட தமிழ் சமண பிள்ளைகள் ஒரு 500 பேருக்கு மேல ஆண்கள் திருமணமாகாத நிலையில இருக்காங்க. அந்த எண்ணிக்கை குறையாம இருக்கிறதுக்கான ஒரு முயற்சியை நம்ம எல்லாருமா சேர்ந்து எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும். அது இதுக்கு பொருத்தமான இடமான்னு தெரியல. அடுத்து அதுக்கு அந்த மாதிரியான ஒரு முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கு. எங்கள கூட கல்யாணம் ஆகாதுங்க, நாங்க கூட டவுண்டர் தான், முதலாளியும் ஆளே கிடைக்கல. என் வீட்டு கூட ஏதாவது பையன் பொண்ணு இருந்தா சொல்லுங்க அப்படின்னு யாராவது இருந்தா கூட 42 அப்படி ஏதாவது இருக்காமா? இல்லையா? மகிழ்ச்சி இல்ல, மகிழ்ச்சி. யாராவது புலால் உண்ணாதவர்கள் அப்படின்னு யாராவது இருந்தாலும் உங்க வீட்டு பொண்ணு இருந்தா தாராளமா இங்க ரெடி டு மேரி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சாதிகளை மறுத்தும் கூட அப்படின்னு நிறைய பேர் கேட்கறதுக்கு அந்த மாதிரியான தகவல் தான். அப்ப வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். சாப்பாடு ரெடியா? நான் ரெடி, நீ ரெடியா? நெல்லூர் கௌதமன் பெண்ணு கேட்கிறாரு, எங்க கௌதமன் எங்க இருக்காங்க? மல்லிநாதன் வரனோட பேரு, அப்பா பேரு வசந்தராஜன், அம்மா பேரு ராணி. 1993 October 12 பிறந்திருக்காரு. சிம்ம ராசி, மக நட்சத்திரம். இது மட்டும் போதுங்களா? இப்படி சொன்ன மொட்டத்தா என் கையில, அப்படி சொல்லாதீங்க. மகிழ்ச்சி இல்ல இல்ல, ஏன்னா நான் கண்டுபிடிங்க இப்ப கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். 1997 பிறந்த கௌதமனுக்கு மணமகன் தேவை. என்ன இருக்காரு, கௌதமன் இருக்காரா? சரி, ஏன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் என்ன பண்ணிடலாம், அதுக்காக பார்த்தேன். மணமகள் தேவை. மகிழ்ச்சி. ஆனந்தன், அப்பா பேர் ஆதிநாதன், பத்மஜோதி, ஆரணியில பிறந்திருக்காரு. 1988 காலையில 6 இவருக்கு கன்னி ராசி, கன்னி லக்னம், என்ன படிச்சிருக்காரு, என்ன வேலையில இருக்காரு, அதுதான் தேவை. இந்த சுந்தர்ராஜ் 1991 பிறந்திருக்காரு. 11:32 டிசிஇ பிகாம் படிச்சிருக்காரு. லோட்டஸ் ஃபுட்பேர் என்டர்பிரைசஸ்ல 25,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. உத்திரட்டாதி நட்சத்திரம், 4வது பாதம், மீனம் நட்சத்திரம், சிம்ம லக்னம். ஒரு தங்கச்சி இருக்காங்க, கல்யாணம் ஆயிடுச்சு. அப்பா பேர் அப்பான் ராஜ், கமலா. இருக்கிற ஊரு பெருணமல்லூர். ஜெயினர் தெரு 23-33 நம்பர். போன் நம்பர் 90-92-52-61-77. சுந்தர்ராஜுக்காக, தம்பிக்காக, அண்ணா வந்திருக்காரு. பாஸ்கரன் தம்பி பேரு, குஜபலன் அப்பா பேரு, தங்கம்மாள் செய்யார்ல பிறந்திருக்காங்க. 1978 வருஷம் 5:20 காலையில, புனர்பூச நட்சத்திரம், 3வது பாதம், மிதுன ராசி, விருச்சிக நட்சத்திரம். என்ன பண்றாரு இவரு? பாஸ்கரன் 78 பிறந்தாரு, காலையில் 5:20 கல்வடையார் நட்சத்திரம், செய்யாரு புனர்பூசம், 3வது நட்சத்திரம், மிதுன ராசி. ஐடிஐ டி படிச்சு சீனியர் டெக்னீஷியனா, மாசம் 85,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. 180 cm, 6 அடி உயரத்துல, 85 கிலோ வெயிட்டோட இருக்காரு. தங்கம்மாள்
அம்மா பேரு அவங்களும் பென்ஷன் வாங்கி இருந்திருக்காங்க. ஏன்னா மாமியார் கூட வந்து தொந்தரவு பண்ண போறாங்களோன்னு பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் அவங்களும் பென்ஷன் வாங்குறதுனால இந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி ரெண்டு பேருமே கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ணன் நீங்க அவங்க பிரச்சனை இல்லை. தொடர்பு கொள்ளணும்னா மகேந்திர சக்கரவர்த்தி மாமா அவரோட நம்பர் 97 50 48 23 73 பாஸ்கரோட தொடர்பு கொள்றதுக்கு 85,000 சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கிறவர். என்ன சொல்றாரு எதிர்பார்ப்பு? காஸ்ட் நோ பார், எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா சைவமா இருந்தா மட்டும் ஓகேதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் கல்யாணமா ஆமாங்க அப்படிங்கிறாங்க. ஐயா ஐயங்காரு யார் வேணாலும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏஜ் டிஃபரன்ஸ் எது வேணாலும் இருக்கலாம் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. ஏதாவது வேற ஏதாவது தகவல்னா சுவாமி டிராவல்ஸ் அப்படின்னு ஒண்ணு நடத்திக்கிட்டு இருக்காங்க, அதுலயும் வருமானம் வருது அப்படிங்கிறாங்க. சிம்பிள் மேரேஜ் ஆமாங்க. ஓவர்சீஸ் வெளிநாட்டுல வெளிநாட்டுல இருக்குன்னா வேணாங்க அப்படிங்கிறாங்க. மகிழ்ச்சி. பாஸ்கரனுக்கு தகவல்கள் வேண்டும் அணுகலாம். வேற ஏதாவது இனியவர்கள் மீண்டும் ஒரு முறை இந்த மாதத்தினுடைய 29ஆம் தேதி மாசத்தோட கடைசி நாள் 28ஆம் தேதி அன்னைக்கு என்னோட நம்பருக்கு அனுப்பிச்சீங்கன்னா அந்த 9R ஃபேமிலியில எல்லா தகவல்களும் பகிரலாம். ஏன்னா சில பேருக்கு இதெல்லாம் இந்த இடத்துல சொல்றது கஷ்டமா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இருக்கலாம். அதனால நம்ம சொல்லியிருந்தோம் அது பொது வெளிக்குள்ள வேண்டாம் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல 28ஆம் தேதி என்னுடைய நம்பருக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா, ஏன்னா அதுக்கு முன்னாடி கூட அனுப்பலாம், எனக்கு டெய்லி ஒரு 100 மெசேஜ் மேல வர்றதுனால பார்க்க முடியாது. அதனால யாரோ நிறைய பேர் வந்து நான் உங்களுக்கு முன்னாடி கொடுத்துட்டேன், பகிர்ந்துட்டேன், ஷேர் பண்ணிருக்கேன், பதிவு பண்ணிருக்கேன், அது மாதிரிலாம் சொன்னா இது நினைப்பு இருக்கிறது இல்லை. அதனால இந்த மாசம் 28ஆம் தேதி அனுப்பிச்சா 29ஆம் தேதி பொருட்கள் பகிரலாம். வேற ஒன்றும் பெரிய தகவல் இல்லை. தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட நிறைய தடயங்கள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி எப்பயாவது ஒரு வருஷத்துல ஒரே ஒரு நாள் தமிழ்நாட்டில் தமிழ் சமணர்கள் 40,000 பேர் இருக்காங்க. வருஷம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு 4 பேர் வச்சுக்கோங்களேன், அப்போ நான் ஒரு 10,000 குடும்பங்கள் இருக்கு. இந்த 10,000 குடும்பமும் வருஷத்துல ஒரே ஒரு நாள் எல்லா இடங்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மானுமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரியான இடங்கள் ஒரு 470 இடங்கள் இருக்கு. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 7-8 இடங்கள் அப்படி ஒரு 40,000 பேரும் 7-8 இடங்கள் பார்த்தா 320,000 இடங்கள் போய் பார்க்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாயிடும். அப்போ இவ்வளவு நாள் நிறைய பேருக்கு இந்த ஊர்க்காரங்களுக்கு இருக்கிற வருத்தம் இன்னும் ரெக்கார்ட் எல்லாம் போடுறாங்க, பாட்டு எல்லாம் ஓடிக்குது, மேல கச்சேரி எல்லாம் இசைக்குது, என்ன எந்த இடத்துல அப்படின்னு ஊருக்குள்ள பேசி இருந்திருப்பாங்க. புதுசா யாரோ வந்திருக்காங்க, நைனா மாருங்க அவனுங்க எங்க இது வரைக்கும் வந்தது இல்லையா, எல்லாம் எங்க எப்பதான் புதுசா வந்திருக்காங்கன்னு சில பேர் பேசிட்டு இருப்பாங்க. ஆனாலும் கூட இந்த இடத்திற்கு இப்பொழுது முதல் முறையாக இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுனால இது ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு இடம். மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நாம் ஒரு அடுத்த மாசம் பூஜை பண்றேங்க. இன்னொரு 6 மாசம் கழிச்சு கூட ஏதாவது யாராவது விருப்பப்படுபவர்கள் நம்முடைய அந்த நால்வரணி ரிஷி அவங்க தலைமையில அவங்களுக்கு தகவல் தெரிவிச்சா இந்த இடத்துல வந்து அவங்க குடும்பத்தின் சார்பாக கூட ஒரு கல்யாண நாள் வேற ஏதாவது விசேஷமான நாள் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கும் போது இந்த தொன்மையான தடயங்கள் ஊர்ல ரொம்ப புதிய கோயில் ரொம்ப பழமையான கோயில்கள் இது வந்து பழமையான கோயில் இது. இப்ப நம்ம ஒரு 9ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றோம். 1100 வருஷங்களுக்கு முற்பட்டு இருந்த ஒரு அருகர் ஆலயத்தினுடைய தொடர்ச்சி. அந்த சில பேர் ஒரு பயத்துல என்ன பண்றாங்க, இதெல்லாம் வழிபடக்கூடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சம் அந்த பின்னமாயிருக்குங்க அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு எல்லாம் இருக்கு. கண்டிப்பா கிடையாது. உதாரணத்துக்கு இப்ப எனக்கே ஒரு போற வழியில நல்லா பேசிட்டு இருக்கேன், வழியில் ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என் வீட்டுல தூக்கி எங்கேயாவது எரிஞ்சிருவாங்களா என்ன, அல்லது என்னுடைய குழந்தைக்கோ மனைவிக்கோ வேற உறவுகளுக்கோ ஏதாவது ஆக்சிடென்ட் நம்ம தூக்கி எரிஞ்சிருவோமா? கண்டிப்பா கிடையாது. அதனால நம்முடைய மூதாதையர்களால் வழிபடப்பட்ட ஒரு அற்புதமான அருகத் திருமேனி 1100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தாளம்பாண்டி கிராமத்திலே 1000 சமணர்கள் இருந்த ஒரு கிராமமாக இது இருந்திருக்கிறது. இந்த ஊரிலே இன்றைக்கு இவர்கள் முதலியார்களாக, நாயுடுகளாக, செட்டியார்களாக, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய மூதாதையர்கள் சமணர்கள் இந்த ஊரிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த இடம். இந்த இடத்திற்கு ஒரு கட்டிடம், இதை பாதுகாக்கிற முயற்சிக்கு உறுதுணையாக இருந்திருக்கிற, இந்த நிகழ்வை நடத்தி இருக்கிற அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நேரத்தில் நன்றி கலந்த உறவுகளை சொல்லி பேசிட்டே இருந்தா பேசிட்டே இருக்கும், மறுபடியும் மறுபடியும் தாமதப்படுத்தக்கூடாது. அடுத்தபடியாக